ஆண்டவருக்கே மகிமை. உண்மையிலே ஆண்டவர் பெரிய சாட்சி தான். ஆண்டவர் எங்களை நிறுத்திருக்கிறாரு இந்த வருஷத்தில். இப்போ நாங்கள் பிள்ளையோட கூட இந்த வாட்டி வர்றப்போ மூணு வருஷம் தான், 3:20 ஏறி இருக்கிறோம், 6:30-7 இப்படி ஆயிட்டு பயங்கர கூட்டம். அவனுக்கு S4 கிடச்சிருந்து எனக்கு S3 கிடச்சிருந்து இந்த வாட்டி. எல்லா வாட்டியும் அவங்க இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், யாரையாவது அனுப்புவோம், எப்படியாவது பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் ஆம்பளை மாதிரி எல்லாம் பண்ணி தான் பார்த்தேன். அசையில ஒருத்தனும் அவன் சொல்லிட்டான்னு கேட்டு, ஒன்று உனக்கு பிள்ளை மட்டும் முக்கியம், எங்களுக்கு நாங்கள் 6-7 இருக்கிறோம், எங்களுக்கு எங்கள் நாங்கள் எங்கள் டீம் தான் முக்கியம், நாங்கள் போக மாட்டோன்ட்டு ரெண்டு சைடுன்னு சொல்லிட்டானுங்க, S3 S4 சொல்லிட்டேன். சரி பிள்ளையை வச்சுட்டு நம்ம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு புவனேஸ்வரில் பயங்கர கூட்டம் இறஞ்சி, பாலேஸ்வர்லையா 22 ட்ராவல் பண்ணுறோம், இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கல. ஏ கொரமண்டல்னாலே ட்ரே அது பயங்கர கூட்டமாக தான் இருக்கும், பாத்ரூம் போகவே முடியாது, நைட்டு எல்லார் மேலேயும் மிதித்து மிதித்து தான் போவோம், இது எங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கூட்டம் தாங்க முடியலை, அவ்வளோ ஒரு கூட்டம், பெரிய பெரிய லக்கேஜோடு நிற்கிறானுங்க. ஏன் இப்படி வந்து ஏறி கிடக்குற எவ்வளோ என்னால் பேசணுமோ இது பேசுகிறேன், இன்னும் 1:30 இறங்கிடுவோம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறானுங்க. சரி இவனு அவனும் பேசுகிறத பார்த்தா அவனும் பரிதாபமாக இருக்குது, அதனால் ஒன்றுமே ஆர்குமெண்ட் பண்ணாமல் அப்படியே நான் இன்னொன்று சொல்கிறேன், எப்படியுமா நம்ம நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் கடத்த போகிறோம், பாத்ரூமுக்கு போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது இருக்குது அப்படின்ட்டு கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அப்படி ஒரு சத்தம், இவன் பிள்ளை மடியில் படுத்துருக்கிறான், சந்தோஷத்தில் படுத்துருக்கிறான் பிள்ளை. சரிம்மா இப்போ யார் எதையும் கண்டுக்கிடாங்க, நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அவன் சந்தோஷமாக இருக்கிறான். பார்த்தா அப்படி ஒரு சத்தம்னா டட்டன்னு அப்படி ஒரு சத்தம், நினச்சேன் சரியுது அப்படின்ட்டு. வண்டி சரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லா கூட்டமும் எங்கள் மேலே அந்த பக்கத்துலேருந்து வந்து விழுறானுங்க, நாங்கள் கீழே போய்கிட்டு இருக்கிறோம், கீழே சரியுது, நாங்கள் நம்பிட்டோம் கீழே தும்முன்னு விழுந்து வண்டி நாங்கள் சாவோம் அப்படின்ட்டு தெரியுது. உடனே நான் ஃபோன் அடித்து இவங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நாங்கள் அவுட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டேன், சொல்லிடுவோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம் அப்படிங்கிற இதில் தான் ஃபோன் அடித்தேன். பிள்ளை தான் ஏசு கத்த ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசுவே ஏசுவேன்னு மூச்சு விடாமல் கத்துனோம். அவ்வளோ கூட்டம் மேலே ரெண்டு பேர் மேலேயும் விழுந்து கிடக்கிறதுனால மூச்சு விட முடியலை, ரொம்ப திணறோம், மூச்சு விட முடியலைன்னொன்னே எனக்கு அது திருப்பி நம்பிக்கை போயிடுச்சு, இதுலேயே போயிடுமோ நம்ம உயிர் அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருந்தேன். பார்த்தா வண்டி சரிஞ்சு கீழே வந்துக்கிட்டு இருந்தது, நின்றுடுச்சு, ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு, நின்றுட்டு அது அதனுடைய இது நாங்கள் பின்னாடி 2 கழித்து தான் நாங்கள் பார்த்தோம், வெளியே போய் பார்க்குறோம், இவ்வளோ பெரிய ஒரு இரும்பு குண்டு கம்பி நாங்கள் இருந்த இடத்த அப்படி தூக்கி தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கு. பெரிய ஆச்சரியம் அது, ஆண்டவருக்கே மகிமை உண்டாத, எது எப்படி அவ்வளோ பெரிய கம்பி அந்த இடத்துல தாங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரில, அதில் நிற்குது எங்கள் பெட்டியை தாங்கிக்கிட்டு இருக்கு. அது பின்னாடி வெளியே வந்து அனுப்புறம் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தப்போ இப்படி இவன் தப்பில் சொன்ன மாதிரி நாங்கள் நடக்க முடியாது, ஏன்னா இப்படி இருந்துச்சு வண்டி, வழியில் நடக்க முடியாமல் உருண்டு தான் வெளியே வந்தோம், மேலேருந்து கீழே குதித்தோம். பிள்ளை எல்லோரும் ஆட்கள்லாம் வெளியில் வந்த ஆட்கள்லாம் எங்களை பிடிச்சி தாங்கி தூக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 1 கழித்து வண்டிக்கு மேலே யாருமே போக மாட்டேன்ட்டாங்க, அவங்கவுங்க லக்கேஜை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, பயப்படுறாங்க வண்டி எப்போ விழும் எதோ ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. லாஸ்ட்டில் கண்டு கிருப்பையில் ஒரு ஆள் யாருனார், அவர்கிட்ட உதவி கேட்டு எங்கள் பெட்டியிலும் திரும்பி கிடைக்க வந்துடுற உதவி செஞ்சார், எதுவும் நஷ்டமாகலை. ஆண்டவருக்கு மகிமண்டாதாக இருக்கு. ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டோம், உண்மையில் இவ்வளோ ஒரு நெருக்கடியில் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நம்ம உயிரோடு ஆண்டவர் பாதுகாத்துருக்குறான்னு சொல்லிட்டு, பயங்கர பாத்ரூம் பக்கத்துலலாம் ஒரு 100-200 பேருக்கு கிட்டே உட்காந்துருந்தானுங்க. பார்த்தா எனக்கெலாம் அப்படி தான் தெரியுது, ஏன்னா இவ்வளோ சரிஞ்சதில் எல்லாமே நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர் சடலம் பார்த்தோம், ஆனால் ட்ரெயின் வந்து மடங்கி இருந்துச்சு, இன்னும் அதுக்கு கீழேயும் ஒரு கூட்டம் கிடக்குன்ட்டு அவ்வளோ தெரியுது உறுதியாக. இப்படியா ஒரு பெரிய ஆபத்து, அது மட்டும் இல்லை ஆண்டவர் எங்களை உயிரோடு பாதுகாத்தாரு, அதுக்காக நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் மீதி எங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அங்கே போய் வந்து வீடு வர்றது சேர்ற வரைக்கும் ஆண்டவர் செஞ்ச நன்மை சொல்ல முடியாது, ஏன்னா எத்தனையோ பேர் உதவி இல்லாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க. அது மத்திய இல்லை ஆண்டவர் யார் எவருன்னே தெரியாது அந்த மாநிலத்தில் மக்கள் எங்களை ஆண்டவருக்கு ஏற்படுத்தி தந்து சாப்பாடு காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்படுத்தி எங்களை அன்போடு கவனித்து எங்களை கொண்டு வந்து
ஃப்ளைட்டில் ஏற்றுற வரைக்கும் அவங்க செஞ்சு அது இந்துக்காரங்க டிரைவிங்கில் வந்தவர்களும் நான் பார்க்குறேன், சிகரெட் பிடிக்கிறாரு, இது பண்ணுறாரு, சினிமா பாட்டை தான் ஃபுல்லாக கேட்குறாரு, இவ்வளோ இந்துக்காரன் அந்த அண்ணா அந்த கிறிஸ்தவ இதில் வேலை செய்கிறாரு, நமக்கு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்படி அவர் விழுந்து இந்த இவங்களை கடத்தி கொண்டு போய் சேர்த்துடணும், அதுக்கு நம்ம கிட்ட பொறுப்பு தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பிரயாசப்பட்டதை நான் பார்த்தேன். இப்படி ஆண்டவர் வந்து அநேகர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி எங்களுக்கு நன்மையை செய்தார். அதுக்காக நான் ஆண்டவர் அதிக அதிகமாக துதிக்கிறேன். இந்த வருஷத்தில் ரெண்டு வாட்டி என் உயிர் ஆண்டவர் பாதுகாத்து தந்தார். என் பேர் முத்துசெல்வி தான், எங்கள் அம்மா அப்பா பேர் வச்சது. ஆனால் எனக்கு பிஎஸ்சி ஆவடியில் பேப்டிசம் தாமஸ் பாஸ்டர்ட்டு நான் ரெண்டாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையோடு வாங்கினப்போ என்கிட்ட பேர் கேட்டிருந்தாங்க. உனக்கு ஏதாவது பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டாங்க தாமஸ் பாஸ்டர். அப்போ நான் சொன்னேன் எனக்கு பேர் புதுசாக பேர் வச்சா நல்லாயிருக்கும்ட்டு ஆசை, எனக்கு முத்துசெல்வி வித்தியாசமாக பிடிக்கல அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா அப்பா பெரிய மிஷினரி ஏமி கார்மிக்கல் அம்மா கூட இங்கே பூட்டி வேலை செஞ்சுருக்காங்க, அவங்க பேர் முத்து, அவங்க பேரை எனக்கு வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய கைதாக இருக்குது, ஆனால் அவங்க ஆசையோடு வச்சாங்க. ஆனால் எனக்கு நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பாஸ்டர் கேட்டப்போ அவங்க எனக்கு அவங்களுக்கு நீங்களே வைங்கன்னு நான் அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓ நீ கடவுளை அதிகமாக நேசிக்கணும், அதுக்காக நான் உனக்கு பியூலான்னு வைக்கிறேன், நீ ஊழியக்காரியாக இருக்கிறன்னா அதனால உனக்கு இவாஞ்சலின்னு வைக்கிறேன், பியூலா இவாஞ்சலின்னு சொன்னாங்க. நான் அதை அடிக்கடி நினைக்கிறேன், ஆண்டவரை நான் இன்னும் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் நான் நேசிக்கணும், இந்த உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து அவருக்கு முதல் உரிமை கொடுக்கணும், உண்மையாக அவருக்கு நான் ஊழியம் செஞ்சு முடிக்கணும். இந்த ரெண்டு காரியத்துக்காகவும் தொடர்ந்து எனக்கு ஜோம் நிற்காங்க. நன்றி.